ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி டூ டேஸ் விளாக் சேர்த்து பார்க்க போகிறோம். சண்டே மண்டே ரெண்டு நாள் என்ன நடந்தது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். சண்டே மார்னிங் எந்திரிச்சதும் வெயிட் செக் பண்ணேன், என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 70.6 kg இருக்குது. சாட்டர்டே அம்மா மீனா எல்லாரும் அக்கா அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்போ போகும்போது கையிலையும் கண்மணியும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ரெண்டு பேரும் பெரியமா வீட்லயே ரெண்டு நாள் இருக்கிறேன்ட்டு போனாங்க. கண்மணி அழுகுறானா அம்மா தூக்கிட்டு வந்துட்டாங்க, கயல் மட்டும் அங்கேயே இருக்கா. அக்கா இல்லாம என்ன பண்றது தெரியல. சாமி என்ன பண்றதுன்னு தெரியல. நீ எதுக்கு அக்கா விட்டு வந்த? அக்கா பாவம் இல்ல, சும்மா அவ பேசிட்டுன்னா அவ தான் விட்டு போயிட்டல. அவள்கிட்ட நான் எதுக்கு பேசுறேன்? நான் தான் இருடின்ல நல்லா ஜாலியா விளையாடலாம் இருடின்னு சொன்னேன்ல, போயிட்டல. பேசாம நீ இருந்திருக்கலாம்ல. ஐயோ நீ இருந்திருக்கலாம்ல, அக்காட்டி இருந்திருக்கலாம்ல. அம்மா வேணாம் வேணாம் வலிக்குது வலிக்குது வலிக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கறி குழம்பும் அத்தை செஞ்சு கொடுத்துட்டாங்க. நாங்கள் காலையில் எந்திரிக்க லேட் ஆகுது அப்படின்றனால அத்தையே கறி எடுத்துகிட்டு வந்து அவங்களே சமைச்சு கொடுத்துட்டாங்க. கமலுக்கு வந்து இட்லி கறி குழம்பு காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அம்மாவும் மகளும் கீழே நல்லா ஹாயாக படுத்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டு பார்த்துட்ருக்கோம் டிவியில். அத்தை காலையிலேயே கறி குழம்பு வச்சு கொடுத்துட்டாங்க, அதனால் மதியம் லஞ்சுக்கு வெறும் சாதம் மட்டும்தான் வச்சேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நான் சாப்பிட்டுட்டு கண்மணிக்கு ஊட்டி விட்டுட்ருக்கேன். நாங்கள் பெங்களூரில் இருந்தப்ப பக்கத்து வீட்டில் ஒரு கன்னடா ஆண்ட்டி இருந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து பெங்களூரை காலி பண்ணி 2 வருஷம் ஆச்சு. அவங்களும் அந்த வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க. இருந்தாலும் அப்பப்போ கால் பண்ணி பேசுவாங்க. நான் வந்து தமிழில் பேசுவேன், அவங்க கன்னடத்தில் பேசுவாங்க. இருந்தாலும் நான் அவங்க பேசுகிறது எனக்கு புரியும், நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியும். கண்மணி வயதில் இருந்தப்போ என்னை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆண்ட்டி ஆமாம் எங்கேயும் போகிறதில்ல. கயல் வந்து அவ அக்கா வீட்டுக்கு போயிருக்கா, எங்க அக்கா வீட்டுக்கு. சின்னம்மா மட்டும் வீட்டுல இருக்கா. குட்டு இருக்கானா? சரி பாவம் நீ அக்கா கூட இருந்திருக்கலாம்ல. கண்ணுக்கு கொப்பல வந்துருச்சா? எங்கயாவது போய் இடிச்சிருப்பான் லூச்சு பையன். இங்க டேய் எங்கடா போய் இடிச்சுக்கிட்டு இடிச்சிட்டு வர்ற? லேசா இருக்கா சிலிண்டரு? வறுக்கும் போது தீந்துருச்சுனா? பொது ஐயோ என்னைய திட்டுறா எருவு மாடு பிச்சாச்சன். அந்த கயிறு வச்சு விளையாண்டுட்டு இருந்தா அந்த நாய் கடிச்சிருச்சு, அது தூக்கி போட்டேன், அது கோவம் வந்துருச்சு.
ஓய் யார் நானா? நான் எருமாடா? நான் எருமாடா? நான் எருமாடா? ஐயோ வலிக்குது. ஓய் அப்புறம் இங்கே போற. அப்புறம் அப்பா கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் அப்பா அடிச்சு விடுவேன், சப்பு அடிச்சு விடுவேன். இப்போ அம்மா வாடி போ. ரெண்டு பேரையும் அடிப்பியா? வலிக்குது பாப்பா. இது மண்டே எடுத்த வீடியோ. காலையில் எந்திரிச்சதும் வெயிட் செக் பண்ணேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 70.9 kg இருக்குது. நேற்று ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்டனால. நான் மிஷினில் ஏறும் போது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் பொருடா அப்படின்னு சொன்னதுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ நிற்க மாட்டேங்கிறா. எப்பவும் நைட்டு 11 மணி 12 மணி ஆனாலும் பாத்திரம் விளக்கி வச்சுட்டு தான் தூங்குவேன். எனக்கு பாத்திரம் நைட்டு விளக்காமல் தூங்கினேன்னா அடுத்த நாள் காலையில் வந்து நல்ல பொழுதாகவே இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நேற்று வந்து என்னால் முடியல, பாத்திரம் விளக்க கூட என்னால் முடியல. அதனால் அப்படியே விட்டுட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். நேற்று ஆக்சுவலாக விளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். கயல் இல்லை வீட்டில், அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, எங்களால் முடியல. சரி ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஈவினிங் வந்து செம வேலை, வேலை வந்தனால செம டயர்டாகிட்டேன் நைட்டு. அதனால தான் நைட்டு வந்து பாத்திரம் விளக்க முடியல. ஓ அப்படின்னு போய் படுத்து தூங்கிட்டேன். ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தேங்காய் சட்னி அரைச்சு தோசை ஊத்திக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னடா என்னப்பா, எனக்கு அடி வாங்கிட்டு வந்திருக்கியா? டேய் டேய் இப்படி சொரண்டியே அவன் பிச்சிருப்பான்டா தையல. எங்கடா தையலங்கடா? காலத்துக்கூடாது நாய் மலை. ம், அப்படி செல்ல மாடி. எப்பவுமே நான் தான் ஊட்டி விடணுமா? ஆமா அம்மா, பாவமா இல்லையா உனக்கு? நீ தூங்கும்போது ஊட்டி விட்டியா? நான் தூங்கும்போது ஊட்டி விட்டனா இல்ல நீ தூங்கும்போது ஊட்டி விட்டனா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. நைட்டு பாத்திரம் விளக்காதனால இப்போ பாத்திரம் பார்த்தீங்கன்னா சிங்க்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இதை விளக்கி வைக்க போகிறேன். இதை விளக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் இன்றைக்கி க்ளீனிங் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நம்ம க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்.
எப்போவும் முத நாள் நைட்டே பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். அப்படினா தான் அடுத்த நாள் காலையில் நான் எழுந்திரிச்சு வந்து வேலை செய்யும் போது எனக்கு அதை சுத்தமாக இருக்கிறத பார்த்தா தான் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நேற்று ஈவினிங் வந்து ஹெவி ஒர்க்கு, நைட்டு வந்து பாத்திரம் விலக்கி வைக்கிற அளவுக்கு தெம்பு இல்லை, மைண்டும் இல்லை, அதனால் விட்டுட்டேன். வீடுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருந்தேன். இப்போ ஹெவி ஒர்க் ஆனனால கொஞ்சம் கசகசந்தான் இருக்குது வீடு. கையோடு அப்படியே அடுப்படியும் தொடச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அடுப்பை தொடச்சிக்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு எப்போவும் பாத்திரத்தை விலக்கி முடிச்சுட்டு அடுப்பு எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு தான் தூங்குவேன். நைட்டு வந்து முடியாதனால விட்டுட்டேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நைட்டு தூங்குறப்போ வந்து சும்மா பகலில் வந்து சும்மா ஈர துணி வச்சு தொடச்சிடுவேன், நைட்டு வந்து இது எல்லாத்தையும் விலக்கி வைப்பேன். ஸோ நைட்டு இன்னைக்கு நைட்டு விலக்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தொடச்சிக்கிட்டு இருக்கேன். என்னடாச்சு, கொச்சு கடிக்குதா? அவ்வளோதான், கிச்சனில் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து பேர்கால லேகியம் போட்டு அனுப்புறதுக்காக வாங்கிட்டு வந்தது. இது எல்லாத்தையுமே இப்போ கழுவி வைக்க போகிறேன். பேர்கால லேகியத்துக்கு வந்து நான் கவர் தான் போட்டுட்டு இருந்தேன், அது தூக்கி போட்டாங்கன்னா டேமேஜ் ஆயிரும் அப்படின்றதுக்காக பாக்ஸ் வாங்கினேன். இதையுமே ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு அனுப்பினோம்னா சேஃபாக போயிடும். பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படின்றனால ஒருக்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேக் பண்ணி அனுப்புவேன். அடுத்த என்னோட முக்கியமான வேலை அப்படின்னா இந்த சட்டியை இப்போ விளக்கணும். இதில் வந்து அரிசி கழுவுன தண்ணி, வடிச்ச கஞ்சி இதெல்லாம் ஊற்றி வச்சு ஒரு நாலு நாள் ஆச்சு. நானும் விளக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், பட் டைமே கிடைக்கல. ஸோ இன்னைக்கு இது விளக்கியே ஆகணும் அப்படின்ட்டு இப்போ விளக்க போகிறேன். வடசட்டி சிங்க்குக்குள்ளே போக மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது. இதை விளக்கலாம். கண்மணி தண்ணியை கீழே ஊற்றுனதுமே அம்மா வாட தாங்கலம்மா அப்படிங்கிறா. நாலு நாளாக ஒரு நாள் அப்படி தான் பாப்பா இருக்கும் அப்படின்னு. இதை நல்லா தேய்ச்சி விளக்கிட்டு திரும்ப ஒருக்க வந்து நான் அந்த மாதிரி தான் ஊற்றி வைக்க போகிறேன். ஆக்சுவலாக இது கூட இன்னொரு சின்ன வடைச்சட்டி வாங்கினேன் வீட்டு யூஸ்க்காக. இந்த மாதிரி காயெல்லாம் வதக்கிறதுக்கு வச்சுக்கலாம், ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வடைச்சட்டி வாங்கினேன். அது என்ன பண்ணேன் அப்படின்னா, உள்ளே துரும்பு தானே இருக்கும், இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும், அதை நம்ம இந்த மாதிரி நாரை வச்சே விளக்கிடலாம் அப்படின்னு நினச்சி விளக்குனேன். பட் ஆனால் அது வரவே இல்லை. இந்த மாதிரி நான் அரிசி கழுவுன தண்ணி, வடித்த கஞ்சி இதெல்லாம் ஊற்றி வச்சு ஊற வச்சு விளக்குனேன். எனக்கு அந்த இது கருப்பு எல்லாமே நல்லா போயிடுச்சு. அதனால தான் இதை ஒரு நாலு நாளைக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு ஊற வச்சேன். ஆனால் இது வாடை பயங்கரமாக எடுத்துருச்சு. அந்த சட்டிக்கு என்ன பண்ணேன் அப்படின்னம்னா, ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் விளக்கிட்டு திரும்ப அடுத்த நாள் தண்ணி ஊற்றி வச்சு அதை அடுத்த நாள் அப்படின்னு நான் ஒரு நாலு நாள் விளக்குனேன். இதை வந்து பெரிய சட்டியாக இருக்கிறனால மொத்தமாக ஊற வச்சிடலாம் அப்படின்னு ஊற வச்சுட்டேன். நல்லா விளக்கிட்டேன், போயிருச்சு. இருந்தாலும் இதில் வந்து நான் ஏதாவது வெங்காயம் வதக்குறேன், ஏதாவது காய் வதக்குறேன் அப்படின்னா திரும்ப கருப்பு கருப்பாக தான் வருது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மாட்ட கேட்டேன், அம்மா என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நான் பழக்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அம்மாட்ட தான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அம்மா நல்லா பழக்கி கொடுத்ததுக்கப்புறம் வாங்கிக்குவேன். இப்போ இதை நான் விளக்கி முடிச்சுட்டு காட்டுறேன். வடைச்சட்டி விளக்கிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஒரு கிரீஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் ஊற வச்சு வளக்குனா தான் அது போகும். என் கையெல்லாம் பாருங்க, இன்னும் இருக்கு. ஸோ இதை வந்து நான் இன்னும் ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா அதில் ஊற வச்சு விளக்க போகிறேன். ஸோ இது நிறையிறதுக்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு தான் நான் வந்து இதை விளக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது என்னைக்கு ரெடி ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இரும்பு சட்டிலாம் வந்து பழக்க தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி இரும்பு சட்டி வந்து யூஸ் பண்ணதில்லை. எனக்கு நான் சத்துமாவு வறுக்கிறதுக்கு கொடுத்த இரும்பு சட்டி வந்து எங்கள் அம்மா கொடுத்தது, எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்தது. ஸோ அதை எனக்கு கொடுத்தாங்க, நான் அதில் தான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் பழக்கி நான் இதில் வறுக்கணும். பண்ணக்கூடாது பாப்பா அப்படிலாம், அம்மா உள்ள விழுந்துடும் அப்புறம்.
மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லஞ்சுக்கு காளான் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், இது கூடவே கறி மசால் பொடி 1 ஸ்பூன், சீரகத்தூள் மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் தயிர் ஆட் பண்ணேன், அதை காமிக்கலை. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காளான இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது காளான் அப்படின்றனால தண்ணி விட்டுட்டு வரும், அதனால் தேவையான அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிட்டேன், நைட்டுக்கு வந்து தோசைக்கும் வேணும் அப்படின்றனால. இன்றைக்கி லஞ்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணதே 1:30, ரொம்ப லேட்டானனால குக்கரில் வச்சுட்டேன். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம காளான் குழம்பு ரெடி ஆயிரும். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் காளான் குழம்பு குக்கரில் வச்சுருக்கேன், அவசர அவசரமாக செஞ்சேன். எப்படி இருக்குன்னு தெரில, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் நல்லாயிருக்கு, குழம்பும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கறி இல்லடா, இது கறி இல்ல, காளான் காய். சரி, நீ ரசத்துல சாப்பிடு. வேற என்ன சாப்பிடற? வெறுஞ்சோறு சாப்பிடறியா? வெறுஞ்சோறு சாப்பிடலாமா? ஆ சரி, நம்ம சாப்பிடலாமா? அப்பா வர லேட் ஆகும் போல தெரியுது. நம்ம சாப்பிடலாம். சாப்பிடலாமா? கடைசியாக கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி புதினா போட்டோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். என்கிட்ட வந்து இல்லாதனால நான் போடலை. ஸோ நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. இன்றைக்கி லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காளான் குழம்பு. சாதம் வந்து குக்கரில் வச்சுருக்கேன், ரசம் வச்சு வச்சுருக்கேன், வேறு எதுவும் செய்யலை. காளான் மட்டும்தான் இருந்தது வீட்டில், அதனால் காளான் செஞ்சேன். பாப்பா பசிக்குதா? சாப்பாடு போட்டா? இன்றைக்கி நானும் கண்மணி மட்டும்தான் சாப்பிட்றோம். அக்கா இல்லை, அப்பா இல்லை. எது குழம்பா? இப்போதான் குழம்பு வேணாம். என்ன வேணும்னு சொன்னியா? ஓ, தூங்கும் போது வேணும்னு சொன்னியா? சரி, அப்புறம் அம்மா சாப்பாடு போடுறேன். சாப்பிடு. நல்லா இருக்கா? வெறும் சோறு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்றா. வெறும் சோறு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்றா. குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணியா வச்சுட்டேன், நல்லா இருக்கு. என்ன, எப்பவும் காளானையும் அரிசியும் ஒன்னா போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து தனித்தனியா செஞ்சிருக்கேன், ஆனா டேஸ்ட் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கு. பிரியாணிக்கு எப்படி செய்வனோ அதே மெத்தட்லதான் செஞ்சேன், டேஸ்ட் வந்து அதே மாதிரிதான் இருக்கு. சோறு தனியா குழம்பு தனியா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஏத்து விட்டு, ஏத்து ஏத்து அவனை. வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நைட் டின்னருக்கு தோசை ஊற்றி பிள்ளைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.